அன்புமிக்க மாணவர்களே, கொடுக்கப்பட்ட கிராஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதற்கு நாம் கால்குலேஷன் போடுறோம். எக்ஸ் ஒய் போட்டிங்கன்னா மைனஸ் 2 5, மைனஸ் 1 0, 0 மைனஸ் 1 1 2 2 9. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த பேப்பரில் நம்ம மார்க் பண்ணுறோம். கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணி கிராஃப் வரைகிறோம். ஸோ இது வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராஃப் கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு இன்வர்ஸ் எடுக்கணும். இந்த கிராஃபுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் எல்லாமே ஒயில் வந்துடும், ஒய்க்கு வேல்யூஸ் எல்லாமே எக்ஸில் வந்துடும். இப்போ நம்ம எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். நான் வரைஞ்சிருக்கிறேன் இந்த படத்தை, சரியா? ஸோ எஃப்டாஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். எக்ஸ் எக்ஸ்க்கு வேல்யூஸ் எல்லாம் ஒய் ஆயிடுது, ஒய்க்கு வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ் ஆயிரும். ஸோ த பாயிண்ட்ஸ் வந்து அங்கே 0, -1 இருந்தது, இங்கே -1, 0. அங்கே 1, 2 இருந்தது, இங்கே 2, 1. அங்கே -1, 0 இருந்தது, இங்கே 0, -1. அங்கே -2, 5 இருந்தது, இங்கே 5, -2. அங்கே 2, 9 இருந்தது, இங்கே 9, 2 ஆயிடுது. ஸோ நவ் வி ஹவ் காட் திஸ் டயக்ராம். இப்போ முதல்ல வந்து நமக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்தது, ஓப்பனாக இருந்தது. இப்போ ரைட் சைடு ஓப்பனாக இருக்குது. ஓகே, இது எப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் இப்படி இருந்தது, சரியா? பாருங்கள், நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், 180 டிகிரி டேர்ன், அப்படி ஃபுல்லாக ஒரு டேர்ன் பண்ணி. ஸோ இஃப் ஐ டேர்ன் ஒன்ஸ் அகெயின் 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன், யூ ஆர் கெட்டிங் திஸ். ஓகே, ஸோ வித்தவுட் ட்ராயிங் த டயக்ராம் வி கேன் ஃபைண்ட் இட். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. இது ஒரு வளைவரையின் நேர்மாறு, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் எ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மிகவும் எளிதான வழி, ரொம்ப பயனுள்ள முறையில் இது அமையும் என்று நினைக்கின்றேன். பல தேர்வுகளில் இது 5 மார்க் வினாவாக கேட்கப்பட்ட இது கேள்வி. எனவே மாணவர்கள் அனைவரும் கருத்தாக இதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், தட் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 என்ற ஒரு ஃபங்க்ஷன் சார்பை எடுத்துக்கொள்வோம். இதற்கு இன்வர்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு x - 3/2 இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா, இது எப்படி கிராஃப், இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 அப்படிங்கிற கிராஃப் இதுதான். ஸோ இதுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ வித்தவுட் ட்ராயிங் த கிராஃப், வித்தவுட் டேக்கிங் எனி டேட்டா, எனி கால்குலேஷன்ஸ், வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த கிராஃப். பாருங்கள், அப்படி 180 டிகிரி அப்படி சரிச்சிரு. இப்போ அப்படி ஒரு 90 டிகிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 180 டிகிரி அப்படி திருப்பணும், தென் கிளாக் வைஸில் 90 டிகிரி திருப்பினீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் இன்வர்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் த கிராஃப். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் கிராஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய செய்யலாம், எல்லாத்துக்கும் எந்த கிராஃப் இருந்தாலும் இதே வழி தான். ஸோ வி ஷல் கோ டு த நெக்ஸ்ட் கிராஃப். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அ பேரபோலா ஃபேஸிங் அப்வர்ட். இதுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ இதுக்கு எஃப் இன்வர்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள், 180 டிகிரி திருப்பியாச்சு, தென் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, பாருங்கள் என்ன கிராஃப் பாருங்கள்,
f inverse of x is equal to, there is y is equal to root x. Now it is facing rightwards. Okay. இதான் வந்து f of x is equal to, that is y is equal to x square அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அந்த கிராஃபுக்கு இன்வர்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டில் கூட இது 5 mark க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க இதே டைப். ஸோ ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கிராஃப். f of x is equal to y is equal to sin x. So we have not drawn full graph of sin x. Here we have considered x is equal to, x belongs to closed interval minus pi by 2 to pi by 2. So minus pi by 2 to pi by 2 தான் எடுத்துக்கிறோம். So this is the graph within this interval. Now what about the inverse of this? 180 degree then 90 degree. Okay, so this is the inverse of sin x, sin inverse of x. Okay, that is equal to, பாருங்க எப்படி பாருங்க, this is the graph. ரொம்ப சிம்பிள், ஒரு கிராஃப் ஒரு கால்குலேஷனே வேண்டாம், டைரக்டாக யூ கேன் ஃபைண்ட் இட். எந்த கிராஃப்னாலும் இஃப் யூ நோ த கிராஃப் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த கிராஃப். ஸோ நவ் திஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். Y is equal to cos x. Y is equal to cos x la endha interval paarenga, x belongs to 0 to pi, 0 la irundhu pi. So this is closed interval, it is not open interval. This is because cos 0 is 1, so this is the point. Now this is the curve in within this interval. Now what is the inverse of this? 90 degree. So this is the inverse of cos. Cos inverse of x is equal to, this is the graph within this interval. Okay, very good. So next we shall go to the next graph. You can take any graph. F of x is equal to y, that is tan x, within the interval minus pi by 2 to pi by 2. Okay, so what about the inverse of this graph? Inverse is this. Okay, so f inverse of x is equal to tan inverse of x. So this is the graph. Very simple. So no need of taking time. Within a few seconds we can find it. So this is f of x is equal to y. That is x cube. This is the graph. Okay, and 180 degree and 90 degree clockwise, f inverse of x. This is the graph of inverse of y is equal to x cube. Okay, so this is the function, this is the graph. ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, y is equal to modulus of x, that is f of x is equal to y is equal to modulus of x. So now it is a function, it is a function. Let us see the inverse. So this is the inverse of that. Okay, y is equal to modulus of x க்கு இன்வர்ஸ் இதுதான். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இது ஈஸிட்ட ஃபங்க்ஷன் பாருங்கள், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்ஸ் இன் இட். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இஸ் எ பேரபோலா விச் இஸ் ஃபோக்கஸிங் ரைட் சைடு, ஓப்பனிங் ரைட் சைடு. Now what is the inverse of this? 180 degree and okay, so this is the upward. Now this is the f inverse, inverse of that function, that is that graph. Okay, next we shall see
it is a xy is equal to 1 function, xy is equal to 1, that is a function. So we have written as f of x is equal to y is equal to 1 by x. Okay, so we have seen this graph in the 10th standard. So what is the inverse of this function? So it is also very easy. It is in the first quadrant and third quadrant. Here it is first quadrant and third quadrant. Okay, so inverse is also same. Next, what is the graph of y is equal to log of x to the base 2? So this is the graph. Now what is the inverse of this graph? So this is the inverse of this graph. F inverse of x is equal to this. This is the graph. Very good. Next. So I think this is the last graph. F of x is equal to y, that is equal to a power x. So what is the inverse of this? Okay, so f inverse of x is equal to this. So I think this video is very useful for you. Kindly forward to others also. Thank you.